Taste the Daily. டெல்லியில் பொங்கல் கொண்டாடிய பிரதமர் மோடி. மத்திய அமைச்சர் எல் முருகன் வீட்டில் நடந்த விழாவில் திரளானோர் பங்கேற்பு. இனிய பொங்கல் நல்ல அழத்துக்கள். நமது நாட்டின் கலாச்சாரம் அழகான கோலத்தை போன்றது என்று பிரதமர் மோடி பேச்சு. பல்வேறு புள்ளிகள் ஒன்றாக இணையும் போது அழகாக மாறும் என்றும் உரை. நாடுக்கோ தக்காரும் தாளிவல்லா செவரும் சேவர்து நாடு. இனிய பொங்கல் இந்தியாவின் பொங்கலாக மாறப்போகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு பொங்கல் வாழ்த்து. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தாய் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் என் இனிய தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி. போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு. மதுரை அவனியாபுரத்தில் மதுக்கடைகள் மணமகிழ் மன்றங்களை அடைக்க உத்தரவு. ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஒட்டி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி கரும்பு காய்கறி உள்ளிட்டவற்றின் விற்பனை அமோகம். விலையும் கணிசமாக அதிகரிப்பு. தைப்பொங்கல் சீர்வரிசை வாங்க பொதுமக்கள் ஆர்வம். நெல்லை சந்தைகளில் பொருட்கள் வாங்க குவிந்த மக்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்வு. கன்னியாகுமரியில் ஒரு கிலோ முல்லைப்பூ 3,500 ரூபாய்க்கு விற்பனை. காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்கள் 3,184 பேருக்கு பொங்கல் பதக்கங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. நாற்பத்தி ஆண்டுகளாக திருட்டில் ஈடுபட்டு வந்த சென்னையை சேர்ந்தவர் கைது. ஆந்திராவில் பேருந்தில் சென்று சிக்கினார். சீர்காழியில் கனமழை காரணமாக விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. 10,000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் பாதிப்பு. இரண்டாம் கட்ட நடைப்பயணத்தை இன்று நண்பகலில் தொடங்குகிறார் ராகுல் காந்தி. மணிப்பூரிலிருந்து மும்பை நோக்கி நடைப்பயணம். காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வலியுறுத்தல். வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையை நோக்கி ஏராளமானோர் பேரணி. Taste the Daily.